அப்புறம் கடைசியா பேசும்போது ஒன்னு சொன்னார். அண்ணன் சொல்லும்போது இந்த மாதிரி தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கிற போது நீங்கள் 75% தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து சட்டம் கொண்டு வருவேன் சொன்னீர்களே, அந்த சட்டம் என்ன ஆயிற்று என்று கேட்டார். நாங்கள் இப்போதான் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறோம், தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம், நாங்கள் மறுக்கவில்லை. நீங்கள் ஒரு விருந்துக்கு போகிறீர்கள் என்று சொன்னால் அந்த விருந்தினை நீங்கள் போடுகிற போது முதலில்தான் சாம்பார் வரும், அப்புறமேலதான் ரசம் வரும், அப்புறமேலதான் மோர் வரும், கடைசியாக தான் பாயாசம் வரும். உள்ளபடியே உங்களுக்கு பாயாசத்தின் மீது விருப்பம் இருந்தால் நீங்கள் பாயாசம் வரும் வரை சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வேன். பாயாசம் உறுதியாக வரும், அது வருகிறவர் நிச்சயமாக வரும் என்பதை நான் உங்களிடத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன்.